வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். தமிழ் மொழிக்கு ஏன் தமிழ் என்று பெயர் வந்தது? கீவாஜாவிடம் தமிழ் மொழிக்கு ஏன் தமிழ் என்று பெயர் வந்தது என்று கேட்கிறார் மகாபிரியவா. மகாபிரியவாலே அதுக்கு பதிலும் சொல்றார். ஒரு மிக சுவாரஸ்யமான சம்பவம், அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. இந்த பதிவில் இந்த மொழிக்கு ஏன் இந்த பெயர் வந்ததுன்றது மட்டும் இல்லாமல் கூடுதலாக சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. அதெல்லாம் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவா பெரும் அருளாளர் மட்டுமல்ல, பெரும் கல்விமான், மாபெரும் சிந்தனையாளர். தன் அந்திம காலத்தில் கிட்டத்தட்ட 96 வயது வரை அவர் படிக்காத நாளே இல்லை என்று கூறலாம். இவ்வளவுக்கும் முதுமை காரணமாக அவருக்கு ஒரு கண் பார்வை சரியாக தெரியாத நிலை. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலையே படாமல் ஒரு கண்ணை வைத்துக் கொண்டே அவர் நிறைய படித்தார். பெரும்பாலும் இரவு தூங்க செல்லும் சமயங்களில்தான் அவர் படிப்பார். பெரிதாக விளக்கு போட்டுக்கொண்டு படிப்பது ஒரு ரகம். தோலுக்கும் கழுத்துக்கும் இடையே டார்ச் லைட்டை வைத்துக் கொண்டு அதன் வட்டமான வெளிச்சம் கைவசம் திறந்திருக்கும் புத்தகத்தின் மேல் விழும் நிலை, அதை வாசிப்பது ஒரு விதம். மகாபெரியவா அடுத்தவருக்கு தொந்தரவு தராமல் டார்ச் லைட் உதவியோடு தான் வாசிப்பார். சமஸ்கிருதம், ஆங்கிலம், தமிழ் என்று மூன்றிலும் மகாபெரியவா மிகுந்த புலமை உடையவராக திகழ்ந்தார். எனவே அறிஞர்கள் மகாபெரியவாளை சந்திக்கும் போது அவர்களிடம் மலைத்து போகும் அளவு மகாபெரியவாளால் பேச முடிந்தது. இந்த மூன்று மொழிகள் மட்டுமல்லாது மேலும் பல மொழிகளில் மகாபெரியவாளுக்கு நிறையவே அறிவும் இருந்தது. அதேபோல் சரித்திர ஞானம், விஞ்ஞான ஞானம், தமிழ் இலக்கிய ஞானம், ஆங்கிலத்தில் இலக்கண ஞானம் என்று அவரது ஆற்றலுக்கு அவர் வாழ்வில் ஏராளமான சான்றுகள் உண்டு. குறிப்பாக தமிழ் இலக்கியத்தில் மகாபெரியவா பெரிதும் ஆழங்கால் பட்டவராக திகழ்ந்தார். கலைமகள் என்று ஒரு மாத இதழ், அப்போது அந்த இதழின் ஆசிரியராக இருந்தவர்தான் கீவா ஜெகந்நாதன். தமிழ் உலகம் அவரை கீவாஜா என்று மூன்றெழுத்தில் அழைக்கும். கீவாஜா ஒரு நல்ல மேடை பேச்சாளர். குறிப்பாக சிலீடையாக பேசுவதில் அவர் ஒரு வித்தகர். இரண்டு சிலீடைகளை பார்ப்போம். காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக ரயிலில் வந்து இறங்கிய அவரை மாலை போட்டு வரவேற்கிறார்கள். அப்போது கீவாஜா, அடடே, காலையிலேயே இன்று மாலையும் வந்துவிட்டதே என்றிட எல்லோரும் அந்த சொல்லின், அந்த மாலை என்ற சொல்லின் சிறப்பை மிகவும் ரசித்தனர். இதைத்தான் சிலீடை என்போம். அதேபோல் சாப்பிடும்போது மல்லிகை பூ போல் இட்லியை பரிமாறினால் ஒரு பெண், என்னம்மா தலையில் வைக்க வேண்டியதை இலையில் வைக்கிற என்றார். அந்த பெண்ணுக்கு பிறகுதான் தெரிந்தது இட்லி மல்லிகை பூ போல் இருப்பதையே அவர் அப்படி கூறியிருக்கிறார் என்று. இப்படி அவரது சிலேடைகள் நூற்று கணக்கில் கூறலாம். மிகுந்த தமிழ் அறிவும் புலமையும் கொண்டவர் கீவாஜா. இவர் தமிழ் தாத்தாவான ஊவேசாவின் மாணவரும் கூட. இப்பேற்பட்ட கீவாஜா மகாபெரியவாளை சந்தித்து ஆசி பெற வந்தபோது நடந்த நிகழ்வுதான் தமிழ் மொழிக்கு ஏன் தமிழ் என்று பெயர் வந்தது. கீவாஜாவிடம் தமிழ் மொழிக்கு ஏன் தமிழ் என்று பெயர் வந்தது என்று மகாபெரியவா கேட்கிறார். இந்த கேள்வியை கீவாஜா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்ன பதில் கூறுவது என்றும் தெரியவில்லை. தமிழின் சிறப்பை சொல்லச் சொன்னால் ஒரு மணி நேரம் என்ன, அதற்கு மேலும் கூட பேசலாம். அவ்வளவு செய்திகள் உள்ளன. தமிழுக்கு தமிழ் என்று ஏன் பெயர் வந்தது என்றால் அதை என்னவென்று சொல்வது? உண்மையிலேயே கீவாஜாவிடம் விடை இல்லை. அதற்கு ஒரு விடை இருப்பதாகவும் தெரியவில்லை. எனக்கு தெரியவில்லை, நீங்களே சொல்லிவிடுங்கள் என்று மிகுந்த தன்னடக்கத்தோடு மகாபெரியவாளிடம் சொன்னார். மகாபெரியவா கூறத் தொடங்கினார். நான் சொல்லப்போற பதில் என்னுடைய கருத்து தானே ஒழிய, இதை தமிழ் புலவர்களோ அறிஞர்களோ யாரும் சொல்லலை. என் கருத்தை எல்லாரும் ஏத்துக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. எனக்கு தோன்றியதை சொல்கிறேன் என்கிற பீடிகையோடு மகாபெரியவா சொல்லத் தொடங்கினார். தமிழின் சிறப்பே ரகரம்தான். வேறு எந்த பாஷையிலும் இது கிடையாது. ரகரம் வரும் சொற்கள் எல்லாமே பெரும்பாலும் இனியது, நல்ல பொருள் உடையது. மழலை, குழவி, வாழை, யாழ், பொழிவு, வியாழன், சூழல், ஆழி, மேழி, ஊழி, இப்படி ழ ழி வரும் சொற்களை வரிசையாக சொல்லிக் கொண்டே வந்த மகாபெரியவா
தம்மிடம் இப்படி இனிய தன்மை கொண்ட ழாவை உடையது என்பதால் தமிழ் என்று வந்து விட்டதோ என்று கேட்கவும் கீவாஜாவிடம் பிரமிப்பு. எவ்வளவு ஆழமான பார்வை, கருத்திலும் அசைக்க முடியாத வலிமை அல்லவா. கீவாஜா அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டதோடு, இனி நான் பேசும் தமிழ் கூட்டங்களில் இதை எடுத்துச் சொல்வேன் என்றும் கூறினார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.